ஹே காய்ஸ் இன்னைக்கு நாம எந்த புக்கோட சமாரி பாக்க போறோம்னா ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ரிட்டன் பை மைக் மிஷாலோவிஸ் அப்படின்னு நினைக்கிறேன் சாரி கைஸ் இந்த ஆத்தரோட நேம் எனக்கு வாயில வரல சரி இந்த எதை பத்தினா எப்படி நம்ம பிசினஸ் கேஷ் ஈட்டிங் மான்ஸ்டர்ல இருந்து மணி மேக்கிங் மெஷின் ஆக மாத்துறது அப்படின்னு தான் சரி வாங்க கொஞ்சம் டீப்பா இந்த புக்கை பத்தி பாக்கலாம் நிறைய பிசினஸ் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிசினஸ்ல ப்ராஃபிட்ஸ் நிறைய வரும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி வந்த ப்ராஃபிட்ட மறுபடியும் பிசினஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அதே சமயத்துல செலவையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க இப்படி பண்றப்போ அவங்க ரேரா தான் ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க కరెక్టా ఓకే అంత ఫక్ట్ இந்த சுச்சுவேஷன்ல நிறைய பிசினஸ் பீப்புள் வேற மாதிரி யோசிப்பாங்க அதாவது நாங்கெல்லாம் வேற மாதிரி எங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா ஒரு நாள் எங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டே தரும் பட் ஒரு ஹார்ட் ட்ரூத் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வராது அப்படியே வந்தாலும் ரேரா தான் வரும் இப்படி நடக்கிறதுனால அவங்க எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிட்டே இருக்கும் ப்ராஃபிட்ஸ் கம்மியாகிட்டே போகும் கடைசியில அவங்களோட பிசினஸ் ரத்த அட்டை பூச்சியா மாறிடும் சோ கைஸ் நீங்க அதெல்லாம் மாத்தலாம் எப்படி நிறைய பிசினஸ் பீப்புள் ரியலைஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அதாவது உங்களோட பிசினஸ் வளர்றப்பவே அதை அவங்க ப்ராஃபிட்டபிளாகவும் வச்சுக்கலாம் ஸ்டேபிளாகவும் வச்சுக்கலாம் அதுக்கு இந்த புக்ல ஆத்தர் ஒரு வேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணிருக்காரு அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஓகே நாமலா உங்க பிஸ்னஸை ரன் பண்ணும்போது எப்படி ப்ராஃபிட்ஸ் எடுப்பீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்ஸ் பட் ஆத்தர் இதுல சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு மேஜிக் ஃபார்முலா சொல்றாரு இருங்க இருங்க கைஸ் வீடியோ எல்லாம் பாஸ் பண்ண நான் உங்களுக்கு போக போக வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி ஆத்தர் இந்த ஃபார்ம்ல புரிய வைக்கிறதுக்காக ஒரு நாலு பிரின்சிபல் சொல்றாரு அது என்னன்னா யூஸ் யூஸஸ் ஸ்மாலர் பிளேட் அதாவது சின்ன பிளேட்ட யூஸ் பண்ணனும் அடுத்து சர்வ் சீக்வென்ஷலி அதாவது ஒரு சீக்வென்ஸ ஃபாலோ பண்ணனும் மூணாவது ரிமூவ் டெம்டேஷன் உங்க உணர்ச்சிய கட்டுப்படுத்தணும் நாலாவது என்ஃபோர்ஸ் ரிதம் ஒரு ரிதம ஃபாலோ பண்ணனும் சரி வாங்க இந்த பிரின்சிபல்ஸ பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் யூஸஸ் ஸ்மாலர் பிளேட் இந்த டைட்டில் உங்களுக்கு நல்லா புரிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாப்பிடுறதுக்கு எப்பவுமே பெரிய பிளேட்ட யூஸ் பண்றீங்கன்னு வைங்க அதனால என்ன நடக்கும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஃபுட்டு சாப்பிடுவீங்க பட் அதுவே நீங்க ஒரு சின்ன பிளேட் யூஸ் பண்ணி பாருங்க அதுல ஸ்பேஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சமா தான் ஃபுட்டு வச்சுக்க முடியும் அதுல கொஞ்சம் ஃபுட் வச்சாலே நிறைய இருக்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் சோ கேலரிஸும் கம்மியா எடுத்துப்பீங்க இது ஆக்சுவலா டயட்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம் இதுக்கும் பிசினஸ்க்கும் என்ன சம்பந்தம் சரி வாங்க பாக்கலாம் நார்மலா பிசினஸ்ல நாலு அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அது என்னன்னா ஆபரேட்டிங் காஸ்ட் அக்கவுண்ட் ஓனர் காம்பன்சேஷன் அக்கவுண்ட் டாக்ஸஸ் அக்கவுண்ட் ப்ராஃபிட்ஸ் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆபரேட்டிங் காஸ்ட் இதுல என்ன வரும் ரெண்ட்டு மார்க்கெட்டிங்க்கு போடுற காஸ்ட் சாஃப்ட்வேருக்கு எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்றப்ப அந்த காஸ்ட் அதெல்லாம் இதுல வரும் சில பிசினஸ்ல ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா பொதுவாக ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா என்னன்னு புரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஓனர் காம்பன்சேஷன் அதாவது நீங்க உங்களுக்கு பே பண்ணிக்கிற சேலரி சிலர் அதை பண்ண மாட்டாங்க பட் ஆத்தர் இதை மென்ஷன் பண்றாரு நெக்ஸ்ட் டாக்ஸஸ் இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் லாஸ்டா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ராஃபிட்ஸ் ஓகே நார்மலா எல்லா பிசினஸ்லயும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு தனியா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த சேல்ஸ் மணியை தான் செலவு பண்ணுவாங்க இப்படி இருக்கறப்போ நீங்க சடனா செவன்டி பர்சன்ட் தான் காஸ்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படி பண்றப்ப நிறைய காஸ்ட் சேவ் பண்ணுவீங்க சொல்றது ஈஸி தான் பண்றது கஷ்டம் அது எனக்கு புரியுது பட் வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் நான் ஒரு டே டு டே எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன் அதாவது இப்படி வச்சுக்கோங்க உங்க டூத் பேஸ்ட் காலியாக போகுது அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க நல்லா அதை அழுத்தி அழுத்தி மேக்சிமம் எஃபர்ட் கொடுத்து அந்த பேஸ்டை வெளியெடுப்பீங்க அதே சமயத்துல நீங்க அந்த பேஸ்டை கரெக்டாவும் கரெக்டான அளவுக்கும் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இதுவும் செலவு பண்றதுக்கு செவன்டி தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ளதாக செலவு பண்ணி ஆகணும் ஆத்தர் இந்த கான்செப்டை பார்க்கின்சன்லா அப்படின்னு சொல்றாரு அது என்னன்னா நம்ம கிட்ட ஒரு விஷயம் நிறைய இருக்குன்னா அதை நாம கண்டபடி கன்சியூம் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு டைம் நிறைய இருந்தா மணி நிறைய இருந்தா ஃபுட் நிறைய இருந்தா அண்ட் சோ ஆன் அதுவே கம்மியா இருக்குன்னா நம்ம சடனா ஸ்மார்ட்டா யோசிப்போம் எப்படி அத கரெக்டா யூஸ் பண்றது அப்படின்னு அது இந்த மேட்டர் சோ பிசினஸ்லயும் இந்த கான்செப்ட ஆத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாரு அதாவது லெஸ் ஆப்பரேட்டிங் காஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டாஸ்க் பண்ணலாம் ஆர் உங்க எம்ப்ளாயிஸுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து ஆஃபீஸ் காஸ்ட் சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி தாங்க ஆத்தர் ஃபைனலா இந்த டாபிக்ல என்ன சொல்றாருண்ணா நீங்க ஒன் தேர்ட் ஆஃப் மணி எடுத்து ஆபரேட்டிங் காஸ்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அத பண்ணீங்கனாவே நிறைய காஸ்ட் சேவ் பண்ணலாம் அட் த சேம் டைம் உங்க பிசினஸும் ஸ்மூதா ரன் ஆகும் நெக்ஸ்ட் சர்வ் சீக்வென்ஷியஸ்லி இந்த டாப்பிக்க ஒரு சுச்சுவேஷன் வச்சு சொல்றேன் லெட்ஸே நீங்க ஒரு ஃபுட் டயட் பண்றீங்க ஸோ லஞ்சுக்கு நீங்க சாலடும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கறீங்க அப்படி பண்ணிட்டு சடனா உங்களால சீட் மீல் எடுத்துக்க முடியுமா முடியாது அது ஏன்னா அப்படிதான் பிகாஸ் நம்ம மைண்ட் அந்த மாதிரி ஸோ ஆத்தர் இந்த எக்ஸாம்பிள சொல்லி இன்னொரு விஷயம் சொல்ல வராரு அது என்னன்னா நீங்க செல் பண்ணி வர ப்ராஃபிட்ஸை டிரெக்டா உங்க அக்கவுண்ட்ல போட்டு சேவ் பண்ணி வைங்க பிகாஸ் அதுக்கு சம் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இருக்கு அது என்னென்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் ஹைலி ரிவார்டிங் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ்னாலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாம அது ஒரு பூஸ்டும் கொடுக்கும் செகண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆமா கைஸ் ப்ராஃபிட் ரியலாவே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட நமக்கு தரும் அது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்துச்சுனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா சேஃபா ஃபீல் பண்ணுவோம் நம்ம அப்படி ஃபீல் பண்றப்போ பிசினஸ்லயும் ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணுவோம் தேர்ட் திங் என்னன்னா கிளியர் மெட்ரிக் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி அதாவது நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வருதோ அதை வச்சு நம்ம நம்மளோட பிசினஸ் மெஷர் பண்ணலாம் லைக் பிசினஸ் நல்லா போகுதா இல்லையா இல்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா என்ன டார்கெட் செட் பண்ணலாம் இந்த ப்ராஃபிட்டை எப்படி நீடிச்சுக்கிட்டே போலாம் இந்த மாதிரி தான் பட் சிலருக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அதாவது என்னால ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா அந்த லெவலுக்கு நாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உங்களோட ஒரே ஒரு சேல்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணி எடுத்து அதை மட்டும் ப்ராஃபிட் அக்கௌண்ட்ல போட்டு சேவ் பண்ணுங்க இப்படி நீங்க பண்ணிட்டு வர வர கொஞ்ச நாள் கழிச்சு அது உங்க பிசினஸ்ல பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம உங்க மைண்டும் டெய்லி எப்படி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் நீங்களே ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு உங்க பிசினஸ் டெவலப் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ரிமூவ் டெம்டேஷன் அதாவது உங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்துறது சரி இப்போ நீங்க உங்க வீட்டுல ஜங்க் ஃபுட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க அதை வாங்க நினைச்சா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணனும் என்ன நடக்கும் நீங்க கண்டிப்பா அதை வாங்க மாட்டீங்க அண்ட் சாப்பிடவும் மாட்டீங்க கரெக்டா பிகாஸ் நான் இந்த டெக்னிக்க ஸ்டில் ஃபாலோ பண்றேன் அதே மாதிரிதான் பிசினஸ் ப்ராஃபிட்ஸும் நீங்க உங்களோட ப்ராஃபிட்ஸ இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டுருங்க அப்படி பண்றதுனால உங்களுக்கு அந்த மணியை டச் பண்ண தோணாது ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் லைக் அதுல இருந்து மணி எடுக்க லேட் ஆகும் அட் த சேம் டைம் நீங்க வித்ராவல் பண்றதுக்கும் ஃபீஸ் இருக்கும் ஸோ ஓவராலா என்ன நடக்கும்னா நீங்க அந்த ப்ராஃபிட்ஸ டச் பண்றது ரொம்ப கம்மி ஆயிடும் ஓகே நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் என் ஃபோர் சிறிதம் இந்த டாபிக்கையும் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன் ஓகே லெட்ஸ் ஏ நீங்க உங்க லஞ்ச ரொம்ப லேட்டா சாப்பிடுறீங்க அப்படி பண்றப்ப என்ன ஆகும் யா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நிறைய சாப்பிடுவீங்க கரெக்ட்டா அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க ரெண்டு இல்லனா மூணு மீல்ஸ் பர் டேக்கு பதிலா சிக்ஸ் மீல்ஸ் பர் டே எடுத்துக்கோங்க சோ அப்படி பண்றப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சமாதான் சாப்பிடுவீங்க ஹெல்தியும் கூட ஸோ இந்த ட்ரிக்க நீங்க பிஸ்னஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம் எப்படி நீங்க நார்மலா உங்க பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ மந்த்லி ஒன்ஸ் தான் செக் பண்ணுவீங்க சிலர் இன்னும் ரொம்ப கம்மியா தான் செக் பண்ணுவாங்க ஸோ நீங்க அப்படி பண்றதுக்கு பதிலா மந்த்லி த்ரீ டைம்ஸ் செக் பண்ணுங்க அப்படி பண்றதுனால உங்களுக்கு உங்க பிஸ்னஸ் பத்தி நல்லா தெரிய வரும் அது மட்டும் இல்லாம நீங்க உங்க பிஸ்னஸ்ல இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் இதுதான் ஆத்தர் சொல்ற நாலு பிரின்சிபல்ஸ் அதுக்கப்புறம் ஆத்தர் நமக்கு ஒரு நாலு டாஸ்க் தராரு இப்போ நீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணு

இந்த எல்லா அக்கவுண்ட்ஸுக்கும் ஒரு பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணி அதுல அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மணியை சேவ் பண்ணனும் தேர்ட் டாஸ்க் இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டே அண்ட் ஃபிஃப்டீன்த் டே ஆஃப் மந்த்ல நீங்க அந்த இன்கம் அக்கவுண்ட்ல இருக்கிற மணியை வேற நாலு அக்கவுண்ட்டுக்கு பிரிச்சு சேவ் பண்ணனும் மறந்துடாதீங்க நீங்க பிரிக்கிறப்போ ஃபர்ஸ்டா ப்ராஃபிட் அக்கவுண்ட்ல தான் மணியை போடணும் அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் அக்கவுண்ட்ஸுக்கு ஃபோர்த் டாஸ்க் இதுல நீங்க எவ்ரி ஃபோர் மந்த்ஸ் எல்லா அக்கௌண்ட்லயும் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க எக்ஸெப்ட் ஆபரேட்டிங் காஸ்ட் அக்கவுண்ட் ஏன்னா நீங்க இந்த அக்கவுண்ட்ல அலகேஷன் பெர்சன்டேஜ கம்மி மாதிரி பண்ணனும்

உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ